கொஞ்சம் பேருக்காவது நம்மள பிடிக்காம இருந்தா தான் லைஃப் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சுவாரஸ்யமா இருக்கும். Kill them with your success, bury them with your smile. ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கேரிகேச்சரர் ஆயில் இமேஜ். இந்த இமேஜை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு முன்னாடி வந்த ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான ஆப் என்னென்னா வாயிலோ அப்படின்னு ஒரு ஆப்பு. இந்த ஆப்பில் வந்து உள்ள இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நாலாவதாக இருக்கிற அந்த கேரிகேச்சரர்னு ஒரு இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே அதில் உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து ஆக்டர் ரஜினிகாந்த் ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு எடிட் பண்ண போகிறேன். அந்த ஃபோட்டோவை எங்கே இருந்தால் நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்தோன்னே அதோட்டே ப்ராசஸிங் பண்ணி தந்துடும். மொத்தம் நாலு செக்ஷன் ஆட்ட அது காமிக்கும். இப்போ உங்களுக்கு அந்த ப்ரீவியூ காமிக்கும் பாருங்க. கீழே வந்து ஆட் வரும், அது ஆட் கட் பண்ணிவிட்டு கீழே வந்து மொத்தம் நாலு செக்ஷன் காமிக்கும். இதில் உங்களுக்கு எது அந்த ஃபேஸோட ஒத்து போதோ அதை ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷனை தொட்டுட்டு அந்த ஃபேஸை நீங்கள் சேவ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நேராக ஸ்னாப்சீடு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்னாப்சீடுக்குள்ளே போனோடனே போன வழியில் சொன்ன மாதிரி தான் அதை க்ராப் பண்ணி ஷார்ப்பனிங்கை கூட்டி போர்ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை போட்டுருங்க. இப்போ வந்து க்ராப் பண்ணிக்கிடுறேன். க்ராப் பண்ணியாச்சு. க்ராப் பண்ணிவிட்டு போர்ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஷார்ப்பனிங் பண்ணிக்குவாங்க. சாரி போர்ட்ரேட்டை தொட்டு போர்ட்ரேட்டில் செகண்ட் ஆப்ஷனை தொட்டு ஃபுல்லாக ஸ்கின்னை ஸ்மூத்னிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ரூம் ஆப்புக்குள்ளே போங்க. ஃபோட்டோ ரூம்குள்ளவே நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு சேவ் பண்ணிவிட்டு பிக்ஸ்ஆர்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் கார்ட்டூன் இமேஜோட ப்ராசஸர் தான் இதுவும். இதோட பிஎன்ஜி லிங்கை வந்து டெம்ப்ளேட்டானு உங்களுக்கு கொடுத்துருந்தேன் பாடி இமேஜை. இதுக்கப்புறம் ஒன்று சொல்லணும்னா என் வீடியோ ஒருத்தன் காப்பிரைட் பண்ணியிருக்கான். அதை நான் இப்போ வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கேன். அதை இப்போ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி சொன்னால் தான் வீடியோ வந்து நான் போடுறத வந்து நீங்கள் வந்து பண்ணி யூடியூப்பில் போடுங்க. இன்னொன்று என்னென்னா நீங்கள் போடுறத பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோடய தம்ப்நெயில் வந்து நான் க்ரியேட் பண்ணுறதை அப்படியே நீங்கள் போடுறீங்க. அது ஒரு சிலர் ஒருத்தர் தான் அந்த வீடியோக்கு நான் வந்து ஸ்ட்ரைக்கு கொடுத்துருக்கேன், காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. தம்ப்நெயில் அப்படி பண்ணி போடுறது வந்து கொஞ்சம் தப்புங்க. நீங்கள் இப்போ நான் போடுற பிஎன்ஜி டிரைவில் நீங்கள் போட்டு அதை நீங்கள் ஒரு வீடியோ பண்ணி ஒரு சேனலில் போடுங்க, தப்பே இல்லை. ஆனால் நீங்கள் வந்து தம்ப்நெயில காப்பி பண்ணி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. சரி, வீடியோக்குள்ளே இப்போ மறுபடியும் என்டர் ஆகிக்கிட்டுறேன். க்ராப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கலர் கரெக்ஷன் எல்லாமே பண்ணிடுங்க அதுலேயே. இதில் இன்னொரு ஆப் என்னென்னா லைட் ரூம் இந்த ஆப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா அந்த கொஞ்சம் கலர் கரெக்ஷன் பண்ணோன்னா அந்த இமேஜை பார்க்கறதுக்கு உங்களுக்கு லுக்காக இருக்கும். இதை நீங்கள் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடியில் இருக்க கை கழுத்தில் என்ன கலர் இருக்கோ அதுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கலர் கரெக்ஷனை கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்டில் டெம்ப்னு ஒன்று உண்டு, அதை கூட்டும் போது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். பிக்ஸ்ஆர்ட்டுக்குள்ளெல்லாம் போகணும். டெம்போ கூட்டும் போது உங்களுக்கு தெரியுதா? அதை கூட்டுருங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிவிட்டு நீ லைட் ரூமில் தான் வேலை. இதோட எல்லா ஆப் லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ லைட் ரூம் ஆப்புக்குள்ளே போயிட்டு இந்த ப்ராசஸரை கரெக்டாக பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லைட் ரூமில் அந்த ஆப்பை லிங்கில் தந்திருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஷார்ப் அந்த மூணாவது இருக்க முக்கோணத்தை தொட்டு ஷார்ப்பனிங்கை ஃபுல்லாக கூட்டுங்க. நாய்ஸ் ரிடக்ஷனையும் கொஞ்சம் கூட்டுங்க, ஸ்மூத்திங்காகவும். அப்புறம் அதுக்கிட்ட வெஜினிட்டி டெக்ஸ்சரை ஃபுல்லாக குறைச்சிட்டு கிளாரிட்டியை கொஞ்சம் ஏற்றுங்க. வெஜினிட்டியை கொஞ்சம் குறைங்க, பிளாக் கொஞ்சம் இருக்க மாதிரி குறைங்க. குறைச்சிட்டு அதுக்கு கிட்டே கலர் கலெக்ஷன் ஆப் உண்டு, அதில் போய் அந்த ஆரஞ்சை ஃபுல்லாக கூட்டுங்க, எல்லோவை கொஞ்சம் கூட்டுங்க, அந்த க்ரீனை. இந்த வீடியோவிலே பாருங்கள், அது எல்லாமே தெரியும். நான் லைட் ரூமோட கலர் கரெக்ஷனை இன்னொரு நாள் ஒரு வீடியோவாட்டை அப்லோட் பண்ணுவேன், அதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பெருசாக பேரக்கூடாதுன்னு தான் கொஞ்சம் கம்மியாக சீக்கிரம் முடிக்கிற மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா இதுக்கு போட்ட வீடியோ ஃபுல்லாக 15 நிமிஷம் 17 நிமிஷம்னு போகுது.
அது இல்லாமல் இருக்கிறது தான் இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கி முடிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. இதை நீங்கள் கலர் கரெக்ஷன் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் அப்லோட் பண்ணிங்கன்னா பண்ணிக்கோங்க.